திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை நிகழ்த்துகிறார். ஆளுநர் உரையை புறக்கணித்து சட்டப்பேரவையிலிருந்து திமுக வழிநடப்பு. கூட்டத்தொடர் முழுமையாக புறக்கணிப்பதாக முக ஸ்டாலின் அறிவிப்பு. ஆளுநர் உரையை தொடங்குவதற்கு முன்னால் நான் எழுந்து பேசுவதற்கு முயற்சித்தேன். ஆளுநர் அவர்கள் என்னை பேச அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா கூட, ஆனா அவரு பேசுகிறப்போ இந்த வீரமாக மாதிரி தெரியுது. நான் உங்களை தான் கேக்குறேன். எனக்கு தெரியாது. அண்ணா டேய் வீரமாக, நான் உங்களை தான் கூப்பிடுறேன். என்னப்பா அப்படி சொல்லாம உள்ள ஓடுறீங்க? அடே பேசுறப்போ என்ன சொன்னாருன்னா, தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே, மொழி பிரச்சனையே இல்லாத காதுப்பா. மத்திய அரசுடைய பட்ஜெட்ல 1,00,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, அதனால தமிழகம் வளம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை அவர் அங்க பதிவு பண்ணாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மத்திய அரசுடைய பட்ஜெட் வெளியிடப்பட்டதற்கு பிறகு நான் என்னுடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கருத்தை சொன்னப்போ, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய லாலிபாப் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தேன். அறிக்கை விட்டியா? அறிக்கை நேற்றே விட்டாச்சு. அப்ப விட்டுரு. விட்டுறவா? அறிக்கையை மட்டுமே விட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அறிக்கை விட்டியா? விட்ட. அப்ப விட்டுரு. எந்த அடிப்படையில அந்த விமர்சனம் பண்ணுன்னு சொன்னா, சீர்மா போய் மனப்பாடம் பண்ணிக்கிறா. பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்தி வச்சு ஒரு நாடகத்தை நடத்திட்டு போனார். இது வரைக்கும் அந்த பகுதியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. மதுரை எய்ம்ஸ் அமையும் இடத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் 90% நிறைவடைந்திருக்கும் நிலையில் வரும் மார்ச் 31 நிறைவு பெறும் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரைக்கும் அந்த பகுதியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. இதுதான் பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய லட்சணம். அதனால தான் லாலிபாப் என்று இந்த பட்ஜெட்டை நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். கவர்னர் பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காருங்க, இது லாஸ்ட் பட்ஜெட்டு, இதுதான் லாஸ்ட், இந்த கவர்மெண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. அதை நாங்கள் உண்மை உள்ளபடியே வரவேற்கிறோம். உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டோம் பாபு. ஆக இந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறதாக முடிவு செஞ்சுருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புறக்கணிக்கிறதாக முடிவு செஞ்சுருக்கிறோம். அப்போ தொகுதி ஒன்று நல்லது பண்ண மாட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.